ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நாட்டுடைய ஜிடிபியை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய பொருளாதாரம், அதுக்கப்புறமேட்டு அந்த நாட்டில் ரோடு, அதுக்கப்புறமேட்டு மெட்ரோ ஸ்டேஷன், இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைனாவில் மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் உலகளவில் சைனாவுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் லிஸ்ட்டில் எத்தனாவது இடம், உலகத்திலே வந்து நிறைய கண்ட்ரிகள், வல்லரசான அமெரிக்காவாக மட்டும் ரஷ்யா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகள் இருக்குது, இந்த நாட்டுக்கெல்லாம் ஒப்பிடுகையில் சைனாவுக்கு எத்தனாவது இடம் இருக்குது, சைனாவில் மெட்ரோவில் பயணிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீடியோ எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பின்ல எப்படி மெட்ரோ ஸ்டேஷனில் மெட்ரோ ட்ரெயின் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு போகிற அட்ராக்ஷன் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பின் போலர்லேண்டு தான் போகிறோம். நம்ம நேரத்தே போய் பார்த்தோம். ஸோ சைனீஸ் நியூ இயர் அப்படிங்கிறனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30, 9:00 ஈவினிங் 5:00 வரைக்கும் இருக்கும் ஹர்பின் போலர்லேண்டு. பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து சைனீஸ் நியூ இயர் செகண்ட் டே அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து 10 மணிக்கு தான் காலையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்து 4:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம வந்து அந்த ஹெல்த் கோட் காமிக்கணும், க்ரீன் கோடு ப்ளஸ் வந்து ட்ராவல் கோடு, ரெண்டுமே வந்து க்ரீனாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே இங்கே மெட்ரோ ஏறத்துக்கு கூட வந்து அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஏதாவது மெட்ரோ நீங்கள் சைனாவில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் வந்து சில்லற காசு காயின்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காயின்ஸ் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கஸ்டமர் கேர் ஹெல்ப் டெஸ்க்கு இருக்கும், அவங்ககிட்ட நம்ம வீசேட்டில் பே பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம எந்த லைனுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு, திஸ் இஸ் மெட்ரோ லைன் ஆஃப் ஹர்பின், திஸ் இஸ் நியர் சோங்யாங் ஸ்ட்ரீட். ஸோ நம்ம மெட்ரோக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியது இதுதான். நம்ம இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸுமே இருக்குது, அட்ராக்ஷன் பிளேசஸ் எங்கெங்கே போகணுமோ எல்லா பிளேஸுக்குமே வந்து மெட்ரோ வச்சுருக்காங்க. ஸோ நாம் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இதுதான், சன் ஐஸ்லாண்டு ப்ளஸ் ஐஸ் அண்ட் ஸ்னோ வேர்ல்டு. நம்ம இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோங்யாங் ஸ்ட்ரீட் தான் நம்ம இருக்கிறது. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பீப்புள் ஸ்கொயர், அதுக்கடுத்தது தான் வந்து சன் ஐஸ்லாண்ட். நடுவில் வந்து ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும்தான். இதுவே நம்ம வந்து டீடி எடுத்தோம்னா ரொம்ப அமௌண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து மெட்ரோவில் வந்திருக்கோம். மெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 RMB மட்டும்தான், 2 RMB மட்டும்தான். ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் இப்போ சன் ஐஸ்லாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2 RMB கேட்டிருக்கு. நமக்கு காயின் இருந்துன்னா ஈஸியாக நம்ம காயின் போட்டோம்னா உடனே டிக்கெட் வந்துடும். என்கிட்ட காயின் இல்லை, என்கிட்ட வந்து 10 RMB நோட்டாக மட்டும் தான் இருந்தது. எனக்கு அதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது தெரியல. நான் உடனே வந்து செக்யூரிட்டி கேட்டதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணி டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ 10 RMB நோட்டை நம்ம அங்கே வந்து உள்ளே விட்டோடனே வந்து நமக்கு வந்து கீழே வந்து பேலன்ஸ் சேஞ்சு வந்துடும். எனக்கு பேலன்ஸ் வந்து 8 RMB சேஞ்சும் வந்து நோட்டாகவே வந்துருச்சு. இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்தளவுக்கு வந்து இங்கே ஹர்பினில் வந்து இந்தளவுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நம்மக்கிட்ட வந்து 10 ரூபாய் நோட்டு தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹெல்ப் கேட்டதுக்கு அவங்க ஹெல்ப் டெஸ்க்லேருந்து ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியாத இடத்துக்குலாம் போனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ மற்ற ப்ரொவைன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறத விட இந்த ப்ரொவைன்ஸில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க. ஸோ இப்போ நாம் இருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சோங்யாங் ஸ்ட்ரீட்டு. இதுலேயே வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நாம் இருக்கிறது வந்து இங்கே சோங்யாங் ஸ்ட்ரீட்டு, இதுக்கு அடுத்தது வந்து பீப்புள் ஸ்கொயரு, அதுக்கடுத்தது வந்து சன் ஐஸ்லாண்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2வது ஸ்டாப் தான் வந்து சன் ஐஸ்லாண்டு.
அந்த ஏரோ மார்க் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த பக்கம் இருந்து மெட்ரோ வருதுன்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் நோவல். ஸோ இன்னொன்று வந்து மியூசியம் ஆஃப் ஏலியான்ஜாங் ப்ரொவைன்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று, இதுக்கு நம்ம போயே ஆகணும். மெட்ரோ ஸ்டேஷனே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு விமான நிலையம் மாதிரி அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே உலகத்திலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க கண்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சைனா தான், யூஎஸ்ஏ கிடையாது. யூஎஸ்ஏ விட ரொம்ப அதிகமாக வந்து சைனாவில் தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அதிகமாக இருக்காங்க. ஷாங்காயில் தான் வந்து ரொம்ப லென்த்தியான மெட்ரோ லைன் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து இங்கே ஷாங்காயில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் லைன் மட்டும் பார்த்திங்கன்னா 803 கிலோமீட்டருக்கு இருக்குது. இங்கே சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 6100 கிலோமீட்டருக்கு வந்து சப்வே மட்டும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 6100 கிலோமீட்டருக்கு இருக்குது. மேலே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கு. கீழே இருக்கிற ஷோங்யாங் ஸ்ட்ரீட் தான் வந்து இப்போ நம்ம நிற்கிற ஸ்டாப்பு. இதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆன ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஜாங்பே யூனிவர்சிட்டிஸ் டவுன். அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு போகிற ஸ்டேஷன் எல்லாமே மேப் பார்த்தீங்கன்னா மேலே எல்இடி ஸ்க்ரீனில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் அடிச்சுப்பேன். அடுத்த ஸ்டாப் பீப்புள் ஸ்கொயர், அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து சன்ரைஸ் லேண்டிங். பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. எல்இடியில் விசிபிள் ஆகிறது மட்டும் இல்லாமல் மெட்ரோக்குள்ளேயும் வந்து அந்த கஸ்டமர் வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டாப் என்ன வரப்போகுது, டோர் வந்து எந்த பக்கம் ஓப்பன் ஆக போகுது எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது இறங்கினதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் வந்து ஹெல்த் கோடு டிக்கெட்டை வந்து காமிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம வந்து சன் ஐஸ்லாண்ட் இடத்துக்கு வந்துட்டோம். இதுவே நம்ம வந்து டாக்ஸி எடுத்திருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாகும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 32 RMB போட்டிருந்தது, 32 RMB கண்டிப்பாகும். பட் ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 RMB மட்டும் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே சைனாவில் நம்ம எந்த இடத்துக்கு வந்தாலும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மெட்ரோ தான் வந்து ஒரு பெரிய சிறந்த வழின்னு சொல்லலாம். பட் ஆனால் மெட்ரோ எடுக்க தெரியாமல் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தான் வந்து பஸ்ஸு, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து டிடி. பஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டேஷன் இருக்காது, அந்த இடத்துல நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து இந்த ஹர்பினை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு அட்ராக்ஷன் பிளேஸுக்குமே வந்து மெட்ரோ இருக்குது. நான் உங்களுக்கு அதிலே காமிச்சிருப்பேன். இதுக்கு அடுத்தது தான் வந்து சன் ஐஸ்லாண்ட் பிளேஸு. இப்போ நம்ம வெளியே போகிறப்பையும் வந்து ஹெல்த் கோட், ட்ராவல் கோட், அதுக்கப்புறமேட்டு இந்த டிக்கெட்டை நம்ம வந்து காமிக்கணும். டிக்கெட்டை இன்செர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து வெளியே போக முடியும். இப்போ நான் முன்னாடி ஸ்டாப்புக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாப்பில் நான் வந்து இறங்கியிருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து டிக்கெட் இங்கே வந்து அசெப்ட் ஆகாது. அதாவது நம்ம 2 RMB வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு 3 RMB நம்ம வர இடத்துக்கு வந்திருந்தோம்னா நமக்கு வந்து டிக்கெட் வந்து இங்கே இன்செர்ட் ஆகாது. நம்ம மறுபடியும் வந்து இங்கே இருக்கிற கஸ்டமர் அந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து 1 RMB பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு புது டிக்கெட் எடுத்து நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து வெளியே போக முடியும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், ஹர்பின் போலார் பார்க்கு எக்ஸிட் இது ஒன்று.
கிட்டத்தட்ட ரூம்லேருந்து ஒரு 20 minutes நம்ம இங்கே வந்து சைனாவோட ரொம்ப ஃபேமஸான ஹர்பின்ல இருக்க போலார் பார்க்குக்கு வந்துட்டோம். இங்கே இன்றைக்கி நம்ம போலார் பார்க் அதுக்கப்புறமேட்டு சன்னைஸ்லேருந்து தான் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இங்கே சைனாவில் இங்கே போலார் பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.